Na Sumuka, Viswanathan, namaskara. Thoughts and thinking. நம்ம தூங்குற நேரம் போக மிச்ச நேரம் எல்லாம் இது ரெண்டும் தான் நம்ம ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எது குட், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். முதல்ல தாட்ஸ். வாசல்ல பூக்காரம்மா போறாங்க, நான் வேலையா இருக்கேன், என்னால பூ வந்து வாங்க முடியல. ஸோ என்னோட தாட்ஸ் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கிறது. பூ வச்சுன்னு ரொம்ப நாள் ஆச்சு, நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போனா பூ வாங்கிட்டு வரணும். பூ கடைக்கு பக்கத்துல தான் எண்ணெய் கடை கூட இருக்கு, எண்ணெய் கூட வாங்கிட்டு வரணும். ஐயோ எண்ணெய் வேண்டாம், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டுருக்கேன். சரி நானாலும் பரவாயில்ல, என் பையன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், ஒரு ஒர்க் அவுட் கூட பண்றது கிடையாது. இப்படியே போனா அவன் ஃபியூச்சர் என்ன ஆகும், ஆண்டவனே சொன்ன பேச்சை கேட்காம வாங்கிடுவானா, இப்படி கிழக்கிழையா என்னோட தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்ற சாப்பாடு, என்னோட குரோமசோம்ஸ், ஜீன்ஸ், சொசைட்டி, சர்க்கம்ஸ்டன்சஸ், இதெல்லாம் என்னோட தாட்ஸ் வந்து ட்ரை பண்ணும். திங்கிங், நாளைக்கு குரு வைக்கணும், இந்த தடவை எத்தனை படி வைக்கலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும் இந்த தடவை. அன்னைக்கு கடைக்கு போகும்பொழுது மணிமணியாக ஒரு மாலை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, அதை வாங்கிட்டு வந்து இந்த தடவை டெக்கரேட் பண்ணணும். வரவங்களுக்கு என்ன கிஃப்ட் தரலாம், இது வந்து திங்கிங். இதாவது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, தாட்ஸ் வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் ட்ரிவன், whereas thinking is driven by me. Thoughts மேலே எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். தாட்ஸ் திங்கிங்கில் ஐ ஹாவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல். தாட்ஸ் வந்து யூஸ்வலி என்னை ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸை நோக்கி தான் கொண்டு போகும், பட் திங்கிங் வந்து இட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். ஸோ நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா, ஐ ஷுட் ஃபோக்கஸ் மோர் டுவர்ட்ஸ் திங்கிங் தேன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ட்ரிவன் தாட்ஸ். சரி, நம்மளோட எபிக் வந்து இதை பற்றி என்ன சொல்றது, ஏதாவது க்ளூ கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு புக்கை நம்ம திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வேற வேற பரிமாணங்களில் நமக்கு புரிதல் கிடைக்கும். சம்டைம்ஸ் அந்த புது புரிதல் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினலோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அது போல தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சூதாட்டம் சீனை நம்ம ரீவிசிட் பண்ண போகிறோம் ஃப்ரம் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஹஸ்தினாபுரத்து அரண்மனை, அதில் வந்து கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன் வந்து ராஜாவாக உட்கார்ந்துட்டுருக்கார். ஒரு பக்கம் கௌரவர்கள் வந்து ரொம்ப குதூகலமாக ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டுருக்காங்க, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி சகுனி மாமா உட்காந்துட்டுருக்கார். இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் ரொம்ப ஹம்பிளாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சகுனி வந்து இன்டியூஸ் பண்ணுறார் பாண்டவர்களை சூதாடுறதுக்கு. ஸோ அவங்க என்ன தோன்றதோ யோசிக்காமல் எல்லாத்தையும் வச்சு விளையாடுறாங்க. தன்னோட ஜுவல்லரி, கிரீடம், தேர், தேர்பாகன், தன்னோட நிலங்கள், தன்னையே கூட வச்சு வைஃப் எல்லாத்தையும் வச்சு விளையாடுறாங்க. ஒரு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அவங்க என்ன தோன்றதோ அதை வச்சு வச்சு சூதாடிட்டே இருக்காங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மூவ் அவங்க வந்து கௌரவர்கள்கிட்ட தோத்துண்டே இருக்காங்க. அண்ட் எப்போ வந்து திரௌபதியை தோக்குறாங்களோ அப்போது துரியோதனன் வந்து அவளை இழுத்துன்னு வர வச்சு அவமானப்படுத்துகிறான். அப்போ திரௌபதி என்ன பண்ணுறா, சரண்டர் ஆகிடுறா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட. கிருஷ்ண பரமாத்மா அவளை காப்பாற்றிடுறாரு. ஸோ இந்த இடத்துல காந்தாரி வந்து முழிச்சுக்கிறான், ஐயோ கடவுள் வந்து திரௌபதி பக்கம் இருக்கார், அப்போ அவள் ஏதாவது சபிச்சார்னா உடனே பலிக்க ஆரம்பிச்சிடும், என்னோட குலமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ திருதராஷ்டிரா திரௌபதிக்கு சில வரங்கள் கொடுக்க வைக்கிறான். ஸோ திருதராஷ்டிரம் வந்து திரௌபதிக்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறது, ஐ எம் வெரி சாரி ஃபார் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட், உனக்கு என்ன வேணுமோ அந்த வரமாக கேளு, என்னோட குழந்தைகளை சபிச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. திரௌபதி கேட்குறா, முதல்ல இங்கெல்லாம் அடிமைகள் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல விடுவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து இவங்க இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, அவங்க மானம் மரியாதை அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துடுறாங்க. இப்பயும் வந்து அவங்க தப்பிச்சு போகலை பாண்டவர்கள். திருப்பி சகுனியும் கௌரவர்களும் திருப்பி தூண்டுறாங்க, பாரு எவ்வளோ பெரிய வீரர்கள் இந்த பாண்டவர்கள் எல்லாம், ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்டியூஸ் பண்ணுறாங்க. திருப்பி வந்து விளையாடுறாங்க, திருப்பி ட்ராப்பில் விழுந்துடுறாங்க, எல்லாத்தையும் திருப்பி தோத்துடுறாங்க. இப்போ தான் பாண்டவர்களுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற தாட்டே வருது. ஸோ கம்ப்ளீட்டாக போய் சரண்டர் ஆகிடுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, போர் தவிர்க்க முடியாது, ஸோ இமிடியட்டாக போய் ஆக்ஷனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி மூவ்
was well planned and calculated. So அந்த மாதிரி ப்ராப்பராக திங்க் பண்ணி ப்ராப்பராக ஆக்ஷனைஸ் பண்ணி தே அல்டிமேட்லி வின். இந்த சீனில் இருக்கிற சிம்பாலிசம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பட் வி ரீவிசிட் தெம் ஃபார் பெட்டர் ஃபிட்மெண்ட். ஹஸ்தினாபுரத்து அரண்மனை நம்மளோட வாழ்க்கை, அண்ட் நமக்கு கண்ணு தெரியாது, நம்ம கண்ணு பண்ண தெரியாத நம்மளோட மூளை திருதராஷ்டிரம், நம்மளோட இந்திரியங்கள் பாண்டவர்கள், அண்ட் நம்மளோட குட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்பிரிட் இஸ் திரௌபதி, அண்ட் நம்மளோட நூற்றுக்கணக்கான பேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பேட் இமோஷன்ஸ், பேராசை, பொறாமை, கோபம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் கௌரவர்கள், அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சகுனி மாமா. ஸோ நம்மளோட நமக்கு சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸும் நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸும் சேர்ந்துட்டு நம்மளோட தாட்ஸை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த தாட்ஸுக்கு அடிமையாகி கம்ப்ளீட்டாக நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸ் கிட்ட தோற்று போயிட்டே இருப்போம். ஸோ நமக்கு ஆல்வேஸ் அந்த பேராசையும் கோபமும் அந்த அழுகையும் அந்த பொறாமையும் அதுக்கே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டே இருப்போம், அதை நோக்கியே நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் நம்ம நம்ம ஸ்பிரிட்டையே இழக்கிறோம் அப்படின்னு நம்ம தோணும் பொழுது நம்ம முழிச்சுப்போம், காந்தாரி முழிச்சிருந்த மாதிரி டக்குன்னு வந்து ஐயோ நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு. பட் அது மட்டும் கிடையாது, மீனிங் அது மட்டும் நமக்கு ஹாப்பினஸ் கொடுத்துடாது, நம்ம திருப்பி ட்ராப்ல விடுவோம். ஏன்னா காந்தாரி முடிச்சுட்டு வரங்கள்லாம் கொடுத்தாலும் பாண்டவர்கள் பழையபடி ட்ராப்ல தான் விழுந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க பழையபடி. ஸோ எப்போ கம்ப்ளீட் சரண்டரிங் வந்ததோ தட்ஸ் வென் தி ப்ராப்பர்லி திங்க் அண்ட் ஆக்ஷனைஸ் டுவர்ட் சக்சஸ். சக்சஸ்னா இந்த இடத்துல நம்மளோட ஹாப்பினஸாக நிறைவு தன்மை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஒரு பாயிண்ட்டில் எனக்கே அது தப்புன்னு தோன்றது, அதை விட்டு வெளியில் வரணும்னு எனக்கு தோன்றது அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதுலேயே நான் வெளியில் வந்துட மாட்டேன், அகெயின் அண்ட் அகெயின் அதை இழுத்துட்டே தான் இருப்போம் பாண்டவர்கள் திருப்பி ரெண்டாவது ஒரு ட்ராப்பில் வேண்ட மாதிரி. ஆனால் நான் அதுக்கு பதிலாக எது எனக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கண்டுபிடிச்சி எனக்கு புக் ரீடிங் பிடிச்சிருக்குன்னா, நான் அந்த ரீடிங்கை கம்ப்ளீட்டாக என்னை டெடிகேட் பண்ணி நான் அதுக்குள்ளே போகும்பொழுது ஐ கேன் கிராஜுவலி கம் அவுட் ஆஃப் திஸ் அடிக்ஷன். ஸோ இந்த இடத்துல அடிக்ஷன் வந்து ஒன் ஆஃப் மை கௌரவர்ஸ், ஒன் ஆஃப் மை நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அண்ட் செல்ஃபோன் தான் சர்க்கம்ஸ்டன்ஸ், அது சகுனி. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் மை செல்ஃப் டு புக்ஸ் அண்ட் ஐ ஆக்ஷனைஸ் தட் ரீடிங். ஸோ இந்த இடத்துல தாட்ஸ்லேருந்து நீ ப்ராப்பராக திங்கிங்க்கு போகணும் அப்படின்னா மகாபாரதம் எனக்கு கொடுக்குற க்ளூ என்ன அப்படின்னா, ஆக்ஷனைஸ், ஆக்ஷனில் இருந்தது தான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்ஷனைஸ்னால் நாட் ஜஸ்ட் எனி ஆக்ஷன், அதாவது டிவி ரிப்பேராக இருக்குது சரி பண்ணணும், வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சம்பாதிக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் சர்க்கம்ஸ்டன்சஸ் ட்ரிவன் ஆக்ஷன்ஸ், இது கிடையாது. பட் டு விச் ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் மை செல்ஃப், பீட் பக்தி ஆர் பீட் மியூசிக் ஆர் எனி ஆர்ட் ஃபார்ம் ஆர் பீட் சர்வீசிங் அதர்ஸ், சப்போர்ட்டிங் அதர்ஸ், ஸோ விச் எவர் ஐ லைக். ஸோ அதை நோக்கி நான் திங்க் பண்ணி என்னோட தாட்ஸை சேனலைஸ் பண்ணி ஆக்ஷனைஸ் பண்ணினேன் அப்படின்னா, இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் வின்னிங் மை நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் பீயிங் லீடிங் அ ஹாப்பி லைஃப். இதுதான் இன்றைய புரிதல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.